வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வெற்றி பெறும் வரை காதை மூடிக்கொள், வெற்றி பெற்ற பிறகு வாயை மூடிக்கொள். இதுவே வெற்றி பெறுவதற்கும் பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்குமான வழிமுறையாகும். இது போன்ற வழிமுறைகளை நித்தம் நித்தம் உங்களுக்கு அளித்து உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-55. வணக்கம் சார். வணக்கம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், பொதுவாகவே பெரியவங்க சொல்வாங்க, தான் யார் என்று தெரியும் வரை குழந்தைங்க செய்யற எல்லா தப்பு எல்லா பாவங்களும் வந்து அவங்க தாய் தகப்பனையே சேரும். அதே மாதிரி அப்பா அம்மா செய்யற அந்த பாவ கணக்கு பாவ சுமை வந்து குழந்தைகள் தலைமையில் விழும் அப்படின்னு சொல்றாங்களே சார், இதை குறித்து ஜாதகத்தில் ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? அருமையா கேட்டீங்க. அதாவது கர்மா தியரியை பத்தி நீங்க கேக்குறீங்க. பொதுவாகவே மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி இந்த ஜாதகம் ரொம்ப நுட்பமாக எடுத்து சொல்லுது. அதுல 9வது பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மூதாதையர்கள், அப்பாவை குறிக்கிறது, மூதாதையர்களை குறிக்கிறது. அந்த 9வது ஸ்தான அதிபதியோ 9வது ஸ்தானத்தில் நல்ல கிரகங்களோ இருந்தால் நம்முடைய மூதாதையர்கள் நிறைய புண்ணியங்களை செய்திருக்காங்கன்னு அர்த்தம். அந்த புண்ணியத்துடைய பலனை நாம் அனுபவிப்போம். அதே மாதிரி 5வது ஸ்தானம் நம்மளுடைய பூர்வ புண்ணியம். நாம் என்ன செய்திருக்கிறோம் நேற்று? வினை விதைத்தவன் வினையா இருப்பான், திணை விதைத்தவன் திணையா இருப்பான் இல்லையா? ஆகவே அந்த நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ணின நன்மை தீமைகளை 5ஆம் பாவம் சொல்லுது. இந்த 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்போ முன்னோர்கள் நல்லதை செய்திருந்தால் அந்த 9ஆம் பாவம் காட்டும். சப்போஸ் 9ஆம் பாவம் வந்து 8ஆம் பாவத்தோட ஒரு தொடர்பு இருக்கு வச்சுக்கிறீங்களே, அப்போ இவர்கள் முன்னோர்கள் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறாங்க, அந்த பாவத்தின் பலனை இவர்கள் அனுபவிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து இப்படித்தான் ஜாதகத்தில் நம்ம நுட்பமாக தெரிந்து கொள்ளலாம். ஆக தகப்பன் செய்த பாவம், முன்னோர்கள் செய்த பாவம், அவர்கள் செய்த புண்ணியம் பிள்ளைகளை சேரும், அது சந்தேகம் இல்லை. அந்த 9வது பாவத்துடைய அதிபதி 9ஆம் பாவம் 8ஆம் பாவத்தோடு தொடர்பு பெற்றிருக்கிறதா, எப்படி தொடர்பு பெற்றிருக்கிறது என்பதை பொறுத்துதான் அந்த பாவ புண்ணியங்களை நாம் கணக்கிட முடியும். சார், இது ரொம்ப போங்கு சார். நான் செய்யற பாவம் என்ன வந்து தாக்கினா பரவாயில்ல சார. அப்பா அம்மா வந்து அவ்வளவு நல்லவங்களா இல்லாம பிள்ளைகள் நல்லவங்களா இருப்பாங்க இல்ல? இது அப்படியே மாறி அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, பிள்ளைகள் ரொம்ப மோசமா இருப்பாங்க. அவங்க அவங்க கணக்கு அவங்க அவங்க செட்டில் பண்ணாதானே சார் நல்லது? இது உண்மை. அதாவது நம்முடைய வாழ்க்கையுடைய பேஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 22-23 வயது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெற்றோர்களுடைய பாவ புண்ணியங்கள் முழுமையா நம்மளை வழி நடத்தும், முழுமையா வழி நடத்தும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு அது பேஸா அமைஞ்சுக்கிட்டு நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் இருக்கு பாத்தீங்களா, இது நம்மை வளர்க்கும். இப்ப உதாரணமா இப்படித்தான் படிக்கணும் அப்படின்னு தாய் தகப்பன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த 22-23 வயசு வந்த பிறகு நம்முடைய அறிவு வளர்கிறது, அப்போ நாம நம்முடைய பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் இல்லைங்களா? அப்படி நம்மளுடைய அதாவது அடிப்படை தான் பெற்றவர்கள் தரக்கூடியது இருக்கிறது. அதற்கு மேலே நீங்கள் வளர்வது என்பது உங்களுடைய செயல்பாடுகளை சேர்ந்தது. அது அப்படித்தான் இருக்கு நம்முடைய ஜோதிடத்துல. ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய்யின்னு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? திருப்பூர் மாவட்டத்துல பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக வீடு அமையணுங்க. இப்ப டேட் ஆஃப் பர்த் 12/5/65 12/5/65. ஓகேம்மா, பிறந்த நேரம் எல்லா கேள்விகளுக்கும் சார் இப்ப விடை கொடுப்பாரம்மா, கேக்கலாம். வணக்கம் சார். அதாவது சகோதரி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, பெற்றவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் பிள்ளைகள் அனுபவிச்சுத்தான் தீரணுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மாற்று கிடையாதா, எந்த வகையில் நியாயம் அப்படின்னு? பெற்றவர்கள் சேர்த்து வைத்த சொத்து நமக்கு வேணுங்கும் போது
பெற்றவங்க சேர்த்து வச்ச பாவங்களும் நம்மள தான வந்து சேரும் இல்லீங்களா? அதாவது இந்த ஜாதகத்துல என்ன உணர்ந்து கேட்டிங்கன்னா, நீங்க தனுசு லக்னம்மா, ஏழாம் இடத்துல பாதக ஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்துருச்சு, சரிங்களா? அதனால இந்த சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல பூர்வீக இடத்துல வீடு கட்டலாம், பூர்வீக வீட்டுல வாழக்கூடாது. நல்ல வித்தியாசம் புரிஞ்சு கொடுங்க. பூர்வீக இடம் இருந்து நீங்க அதுல வீடு கட்டி வாழலாம், உங்க காசுல வீடு கட்டி வாழலாம், சரிங்களா? அப்படி இல்ல, எனக்கு வீடாவே இருக்குங்க, நான் அங்க போய் குடியிருக்கலாமா அப்படி என்றால் வேண்டாம். அது நீங்க நல்ல வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் சொல்றேன், சரிங்களா? ரெண்டாவது, எப்போ அமையும் இந்த கேள்வியை கேக்குறீங்க, ரொம்ப நாளா நீங்க போராடிக்கிட்டே இருக்கீங்க. எப்போ அமையும்ங்கிறதுக்கு உங்களுடைய ஜாதக ரீதியாக காட்டக்கூடிய ஆண்டு 2025 ஆண்டு நவம்பர் மாதத்தை சுட்டி காட்டுது. அதனால அந்த காலகட்டத்தை ஒட்டித்தான் நீங்க முயற்சி பண்ணணுமா, உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? விஜயாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மதியம் 1 மணி. ஓகேமா, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ஓகேம்மா, சிறப்பான எதிர்காலம் உங்க அன்பு மகனுக்காகவே காத்துட்டு இருக்கு. கவலையே படாதீங்கம்மா, சரிப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அன்பு சகோதரி மிக மெதுவாக பேசியதால் அவர்கள் பேசினதற்கு புரியல, என்ன கேள்வி கேட்கிறார்? அவங்களுடைய அன்பு மகனுக்கு வந்து திருமணமும் கை கொடுல, நல்ல வீடும் அமையல, அதுக்கு என்ன பண்ணலாம் கேக்குறாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான கேள்விமா. அதாவது உங்களுடைய மகனுடைய ஜாதகம்மா, ரிஷப லக்னத்துல அவர் பிறந்திருக்காருமா? லக்ன புள்ளி வந்து மிருகசீரட நட்சத்திரத்துல விழுந்திருக்கு. இப்ப மிருகசீரட நட்சத்திரம் தான் நடக்குது இன்னைக்கு கூட. சோ, சரியான நேரத்தில் உங்க கேள்வி அமைஞ்சிருக்கு. இவர் ஜாதகத்துல என்ன ஆகுதுனாங்கம்மா, பாதக ஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்கார். அவ திருமணம் நடப்பது என்பதே இவங்களுக்கு டிலே ஆகுது. திருமணம் நடந்தால் பிரச்சனைகளை கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அப்போ இது வந்து நம்ம முன்னோருடைய பாப புண்ணியங்கள், இந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்துல பேசினோம். அப்படி இந்த ஜாதகத்திலே பல திருமணங்களை தடைப்படுத்திய முன்னோர்களை பற்றி எல்லாம் நுட்பமாக பேசுகிறது. இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம் இருக்கட்டும். இப்படி 9ஆம் இடத்தில் இப்படி சுக்கர பகவான் வந்து இருந்து இப்படி உங்களுக்கு தடைகள் வருகிறது என்று சொன்னால், நீங்க என்ன பண்ணணும்னா, ஆர்எஸ்புரத்துல காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு உங்க ஊர்ல இல்லைங்களா, அந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணுமா. அருமையான முறையில் அந்த கோயில பூஜைகள் செய்து மிக சிறப்பாக நடத்துகிறார்கள். அந்த கோயிலுக்கு நீங்க போகணும். அந்த காமாட்சி அம்மனுக்கு 24 வெள்ளிக்கிழமைகள் உங்கள் அன்பு மகன் பெயர்ல நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. இவருக்கு இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் தீர்ந்து புண்ணியத்துடைய வரவுகள் அதிகமாகும், அவருக்கு திருமணம் கூடி வரும். இரண்டாவது, நீங்க வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இவருக்கு கேட்கறீங்க. திருமணம் ஆகட்டும், மனைவியுடைய பெயர்ல வீடு வாங்குவதற்கு முயற்சி பண்ணட்டும், மிகச்சிறப்பாக அமையுமா. இது ஒரு புறம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புவது, உங்க மகனுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா அப்படின்னு பாருங்க. செவ்வாய் சனியுடைய சேர்க்கை இந்த ஜாதகத்துல இருக்குமா? இந்த செவ்வாய் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நுட்பம் வந்து மிகப்பெரிய விஷயமா. செவ்வாய்ங்கிறது மிக சூடான ஒரு கிரகம், சனிங்கிறது மிக குளிர்ந்த கிரகம். இரண்டு மாறுபட்ட கிரகங்கள், இரண்டு பகை கிரகங்கள் ஒன்னாக சேர்ந்து இவருடைய ஜாதகத்தில் அமைஞ்சிருக்குமா? அதனால இவருடைய ஜாதகத்திலே ஒரு வினோதமான இந்த செவ்வாய் சனி சேரக்கூடியவங்களுக்கு எல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கும். உங்களுடைய அன்பு மகனுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், அதுமே வேலையில் உபத்திரவம், இதுல இரண்டும் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய முயற்சியிலும் பரிபூர்ணமாக இறங்கணுமா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ அம்மா, இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? குட் மார்னிங் மேடம், சரண்யா மேடம். வெரி குட் மார்னிங் அம்மா, யார் பேசுறீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து கௌரி பேசுறேன் மேடம். கௌரிமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்க போறோம் மேடம். ஓகேமா, அவருடைய பெயர் அம்மா? கோகுல் பிரதோஷ் மேடம். டேட் ஆஃப் பர்த்? பிறந்த டேட் வந்து 22/9/1999 மேடம். 22/9/1999. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 7:15 மேடம், புதன்கிழமை. ஓகே, 7:15 காலையா மாலையாமா? காலை மேடம், காலை மேடம். ஓகேமா, ராசி மற்றும் நட்சத்திரம்? திருவோண ராசி, திருவோண நட்சத்திரம், மகர ராசி, தண்ணி லக்னம் மேடம். ஓகே கௌரிமா, என்ன கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக?
படிப்பு லைஃப் எப்படி இருக்கும்னு கேக்கணும் மேடம். சிறப்பான எதிர்காலம் அவருக்காகவே காத்துட்டு இருக்கமா, கவலையப்படாதீங்க சார். இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம். பணம் வர வேண்டியது இருக்கும், அந்த பணம் வந்து வரல மேடம். அது 10 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, அதற்கான தீர்வுகளும் சரிப்பு கொடுப்பாரமா, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். குட் மார்னிங். காலை வணக்கம் சார். காலை வணக்கம்மா. உங்க அன்பு மகன் என்ன படிச்சிருக்கிறாருமா? படிப்பு பிகாம் முடிச்சிருக்கான் சார். மேற்கொண்டு படிச்சோம்னா இல்ல வந்து அரசு வேலை கிடைக்குமா, இல்ல கம்பெனிக்கு ட்ரை பண்ணலாமான்னு கேக்குறேன். சரிங்கம்மா. அதாவது இவர் ஜாதகத்துல என்ன கேட்டீங்கன்னா, 5வது இடத்துல சந்திரனும் கேதுவும் சேர்ந்திருக்குமா. இந்த மனது வந்து பொழுதுபோக்கு விஷயங்கள்லயும் ரொம்ப ஜாலியா லைஃப் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களையும் அவருக்கு ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் கடினப்பட்டு படித்தால், முயற்சி செய்து படித்தால் இவர் வாழ்க்கையில நல்லா ஜெயிக்க முடியுமா? இவரை வந்து அடுத்த கட்டம் ஒரு உயர்வான படிப்பு நீங்க படிக்க வைக்கணும். கொஞ்சம் சிரமப்படுவாரு, இருந்தாலும் பரவாயில்ல, எம்பிஏ படிக்க சொல்லுங்க, அவருக்கு ரொம்ப நல்லது. இவருக்கு எங்க வேலை அமையும், தனியார் துறையில அரசு துறையிலான்னு கேட்டீங்க. உங்களுடைய அன்பு மகனுக்கு தனியார் துறையிலே வேலை அமையும் என்று ஜாதகத்துல இருக்குமா? வாழ்த்துக்கள்மா. சார், குழந்தை வரம் மாதிரி கிடைக்க, பார் போற்றும் ஊர் போற்றும் பிள்ளை கிடைக்க, அல்லது பையில் கிடைத்த குழந்தை கையில் நிலைத்து நிற்காமல் இருக்க. அவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு 4-5 மாசத்துலயே அவங்களுக்கு வந்து கருச்சிதைவு ஏற்படும், கருக்கலைப்பு ஏற்படும் சார். இந்த மாதிரியான பிரச்சனைகள், அபார்ஷன் மாதிரியான பிரச்சனைகள். அதே மாதிரி கிடைத்த வரமே சாபமாக மாற, நிறைய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னாக்கா, இப்படி ஒரு பிள்ளை ஏன் எனக்கு கிடைச்சாங்கன்னு நித்தம் நித்தம் வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்துறாங்க சார். இந்த 3 கேட்டகரிக்கும் அவங்களுடைய ஜாதகம் அமைப்பு எந்த வகையில காரணியாக விளங்கும்? அதாவது மகாகவி பாரதி ஒரு அருமையா சொல்லுவார்மா, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, என்னை கலி தீர்த்தே இனி ஏற்றம் புரிய வந்தாயின்னு பாடுறாரு இல்லையா. அந்த குழந்தை வரம்ங்கிறது மிக முக்கியம். நம்முடைய ஜாதகத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 5வது ஸ்தானம் தான் நம்முடைய குழந்தை பாக்கியத்தை குறிக்கிறது. பெண்களுக்கு 9வது ஸ்தானம் அந்த குழந்தை பாக்கியத்தை குறிக்கிறது. அப்போ இந்த குழந்தை பாக்கியத்தில் நல்ல குழந்தைகள் பிறக்கணும், முதல்ல குழந்தைகள் பிறக்கணும்னா அந்த ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் நன்றாக இருக்க வேண்டும். அப்படி இந்த கிரகங்கள் சரியாக அமையலை, அந்த ஸ்தான அதிபதிகளும் சரியாக அமையலை, அதில் நிற்கக்கூடிய கிரகங்களும் சரியாக அமையலை அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆயிருதுன்னா, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விடுகிறது. இன்னும் சில நேரத்தில் இவர்கள் செய்த இந்த பாப புண்ணியங்களை பேசினோமே, அதுதான் இந்த கர்ப்பச் சிதைவுகளுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அப்போ மருத்துவ ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறோம். அதுல என்ன பண்றோம்னா, ஜோதிடத்துல என்ன வகையான பரிகாரங்கள் செய்தால் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்று மருத்துவ ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சி செய்து அதை சொல்கிறார்கள். நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க மருத்துவரை பார்த்தா குணமாகும், இந்த மாதிரி தெய்வத்தை வழிபடுங்கள், உங்களுக்கு சரியான மருத்துவர் கிடைப்பார், சென்று பாருங்கள் என்றெல்லாம் சொல்கிறோம். அப்போ ஜாதகத்துல நமக்கு தெளிவாக காட்டி கொடுக்கிறது 5வது ஸ்தானம் 9வது ஸ்தானத்துடைய தொடர்பை நம்ம பார்க்கிறோம். சரி, இது குழந்தை வரம். அந்த குழந்தைகள் வந்து ஒரு நேரம் நமக்கு வந்து நல்ல குழந்தைகளாக இல்லாமல் போகிறார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த 5வது ஸ்தான அதிபதி எந்த இடத்தோடு தொடர்பு பெறுகிறார், தீய ஸ்தானங்களோடு தொடர்பு இருக்கிறாரா, அவர் அஷ்டமாதிபதியோடு தொடர்பு இருக்கிறாரா, அஷ்டமஸ்தானம் விரயஸ்தானத்தோடு தொடர்புகள் இருக்கிறதா, அப்படிலாம் ஜாதகத்தை பார்க்கணும். அதை வச்சு அவங்களை பத்தி நம்ம சொல்ல முடியும். இது எல்லாம் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, குழந்தை வரத்துல பிரச்சனை இருக்கு. நல்ல குழந்தையாக எங்களுக்கு அமையணும், அந்த குழந்தை முழுமையாக பூமியில பிறக்கணும், நல்ல குழந்தையா இருக்கணும். இதற்கு நாங்கள் என்ன செய்வது அப்படின்னா, இந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய ஒரு வரி எனக்கு ஞாபகம் வருதுமா, வரங்களே சாபங்களானால் இங்கே தவங்கள் எதற்காக அப்படின்னு கேட்பார். அருமையான கவிதை அது. அப்படி வந்து ஒரு நம்ம வரம் இருந்து பெற்ற பிள்ளையே சில நேரம் சாபமா மாறிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்ப நல்ல பிள்ளைகள் வேணும், கரு நல்ல முறையை தங்கணும், நல்ல குழந்தைகள் பிறக்கணும். அப்படின்னா அற்புதமான தெய்வம் அன்னை கோமதிமா. இந்த கோமதி அம்மன் சங்கரன் கோயில் நகரிலே கோலு இருக்கிறாள்மா. அந்த கோமதி அம்மனை சென்று வழிபடணும். அந்த கோமதி அம்மனுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். 5 நெய் தீபம் ஏற்றணுமா. 48 நாட்கள் அந்த தலத்திலே தங்கி அன்னை கோமதிக்கு தினந்தோறும் 5 நெய் தீபங்கள் ஏற்றி அவளை வழிபட்டு வருகிற போது நல்ல முறையிலே குழந்தை கரு உருவாகிறது, உருவான கரு வயிற்றிலே தங்குகிறது, பூமியில் நல்ல குழந்தையாக பிறந்து தாய்க்கும் தகப்பனுக்கும் நல்ல பெயர் பெற்றுக் கொடுக்கிறது. அற்புதமான குழந்தை பாக்கியம் அமைய அன்னை கோமதியை வழிபடுங்கள் சார். நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்ல சொந்தக்காரங்களோ இல்ல அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல தெரிஞ்சவங்களே ஒரு கஷ்டத்துல இருக்கேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு வந்து பணம் கேக்குறாங்க சார். நாமும் சரி அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு நல்ல மனசோடு தான் சார் பணம் எடுத்து கொடுக்கறோம். குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா போயிட்டு நாங்க கொடுத்த பணத்தை திருப்பி கேட்க போனா நம்மள ஜென்ம விரோதி மாதிரி பாக்குறாங்க, கொடுக்க மாட்டேன்னு பயங்கரமா சண்டை போடுறாங்க சார். இந்த பிரச்சனைக்கு என்ன சார் தீர்வு? முதல்ல அப்படி கொடுக்கணுங்கிற நல்ல மனசை நம்ம பாராட்டணும். அது நீங்க கொடுக்கற சிறு தொகையாக கூட இருக்கலாம்,
காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரியதுனாங்க. நீங்க செய்யக்கூடிய உதவி டைம்லி ஹெல்ப் மிகப்பெரிய விஷயம். அப்படி உதவி செய்துட்டீங்க, சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒருவேளை பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தால் கொஞ்சம் பொறுத்து இருக்கிறது தான் தர்மம். ஏன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் பலரால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது, அப்போ அவங்கள வருத்தி பணத்தை வாங்கக்கூடாது. அதே நேரத்தில் வைத்து கொண்டே ஒருத்தர் பணம் தர மாட்டேங்கிறாங்க, நம்ம கடன் நல்ல மனசோடு கொடுத்தோம், நம்ம கடன் திரும்ப வரல, அப்போ என்ன செய்வது அப்படின்னா, இந்த மாதிரியான சூழ்நிலைகளிலே நம்ம தெய்வ பரிகாரங்களை செய்யலாம், தெய்வத்துடைய உதவி கிடைக்கும். உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய தெய்வம் என்னென்ன முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் விரும்பி வழிபடக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வம், அந்த இஷ்ட தெய்வத்திற்கு 48 நாட்கள் நீல நிற பூக்களினாலே அர்ச்சனை செய்யறோம். நீங்கள் விரும்பி வழிபடக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு உங்களுடைய இல்லத்தில் முதல்ல ஒரு 5 முக தீபம் ஏற்றி வச்சுக்கணுமா, வீட்டில் ஏற்றி வைத்துக் கொண்டு 48 நாட்கள் நீல நிற பூக்களினாலே அர்ச்சனை செய்யறோம். யாருக்கு நீங்கள் கடன் கொடுத்தீங்களோ அவருடைய பெயர், நீங்கள் கொடுத்த கடன் திரும்ப வர வேண்டும் என்கிற உங்களுடைய வேண்டுதல், இதை வைத்துக் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தால், உங்கள் இல்லத்திலேயே நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தால் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். இஷ்ட தெய்வம் கஷ்டத்தை போக்கும் அப்படின்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் அம்மா, ஹரீஷ்காக கேக்கணுங்களா? சொல்லுங்க, அவருடைய டேட் ஆஃப் பர்த் என்னமா? 29/2/1996. ஓகேமா, பிறந்த நேரம் அம்மா, 5:30 வந்து காலையா மாலையாமா? மாலை. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மிதுன ராசி, கன்னி லக்னம். ஓகே, புனர்பூச நட்சத்திரமா? ஓகே, என்னமா கேக்கணும்? கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கான், அந்த வேலை வேணாம், தமிழ்நாடு போலீஸா செலக்ட் ஆகலாம், வேணாவே வேணாம், என்ன நல்லா படிக்கிற போலதான், யாரு கூட பேச மாட்டானா, அம்மையா இருக்கானா, அதனால எப்படி எந்த வேலைக்கு போவான், அதை விட்டா வேற ஏதாவது வேலைக்கு போவானா? அம்மா கவலையே படாதீங்கம்மா, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரம்மா, கேக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கங்கம்மா. அதாவது பையன் பிறந்த தேதி என்ன சொன்னீங்கம்மா? 29/2/1996. சரிம்மா, அதாவது புனர்பூச நட்சத்திரம். சரி, அதாவது இவருடைய ஜாதகத்துல அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு ஜாயின் பண்ணல, இதுதான் உங்க கவலையா இருக்கு இல்லையா? ஒரு வருஷமா வேலைக்கு போயிட்டு இருக்கான். சரி, அன்பு மகனுக்கு இப்ப அஷ்டமத்து சனி நடக்குதுமா, இது வந்து அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு பேரு. இந்த அஷ்டமத்து சனியில இந்த மிதுன ராசிக்காரங்க படுற பாடு இருக்கு இல்லங்கம்மா, பெரிய கடுமையான பிரச்சனைகள் இருக்காங்க. குடும்பத்தை பிரிந்து வாழ்கிறார்கள், அதே மாதிரி கிடைச்ச வேலையே சரியா கையில வச்சுக்கிட முடியல, அப்படி மனசு ஏதோ மாறி போகுது. இப்படி பல்வேறு சூழ்நிலைகளிலே இந்த மிதுனராசிக்காரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கோச்சார சூழ்நிலை தான் உங்க பையனுடைய ஜாதகத்தையும் பாதிக்குதுமா. இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்ல சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகள் அர்ச்சனை செய்துக்கிட்டு வாங்கம்மா. இது உங்களுடைய பையனுடைய மனநிலையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே போல தெரு நாய்களுக்கு உணவளித்துக் கொண்டு வாருங்கள், உங்க பையனுடைய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். அலுவலகத்திலே அவருக்கு பிடிக்காத சூழ்நிலை இருந்தாலும் அது மாறும், மீண்டும் இந்த வேலைக்கு அவர் தொடர்ந்து செல்வார். எக்காரணம் கொண்டும் இந்த வேலையை அவர் விட்டுவிட வேண்டாம். மீண்டும் ஒரு நல்ல வேலை அமைவது என்பது கடினமாக ஜாதகத்துடைய சூழ்நிலையிலே தெரிகிறது. ஆகவே கையில் இருப்பதை விட்டுவிட்டு வேற ஒரு விஷயத்தை தேட வேண்டாம், இந்த பரிகாரத்தை செய்யுங்கள், அவருக்கு நல்ல எதிர்காலம் அமையுமா, மன மாற்றம் ஏற்படும். என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. மிகுந்த நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியிலே எங்களை தொடர்பு கொள்ள முடியாதவர்கள், நேரடியான ஜோதிட ஆலோசனையை பெற விரும்பக்கூடியவர்கள், எங்களுடைய அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். முறையான கட்டணம் செலுத்தி எங்களுடைய ஆலோசனையை பெற முடியும். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், மறக்காம மாஸ்க் போடுங்க.